வணக்கம் நான் இந்த பதிவை மிகவும் ஒரு முக்கியமான வீடியோவிலிருந்து தொடங்க ஆசைப்படுகிறேன் அந்த வீடியோவை முதலில் பார்த்துவிடுங்கள் அகங்காரம் அகங்காரத்துடன் வெளிவந்த ஒரு நபர் பத்திரிக்கை துறையையே அவமானத்திற்கு தள்ளிவிட்ட ஒரு நபர் காசுக்காக தன் தன்மானத்தை வித்து பத்திரிகை துறையையே வித்துவிட்ட ஒரு நபர் இரண்டு நபர்களுடைய தற்கொலைக்கு காரணமான ஒரு நபர் எண்பத்தி மூணு லட்சம் ரூபாயை ஏமாத்தின ஒரு நபருக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பெயில் வழங்கிவிட்டார் ஜெயிலுக்கு போன காரணம் இவர் பத்திரிகை துறையில் மிகப்பெரிய சாதனை படைத்ததற்காக அல்ல இந்த நபர் காட்டி வந்த அந்த ஃபேக் நியூஸ் அந்த பொய்யான செய்திகளுக்காகவும் அல்ல நம் நாட்டிற்காக போராட்டத்தில் இறங்கின காரணத்திற்காகவும் இந்த நபர் ஜெயிலுக்கு போகவில்லை இந்த நபர் இரண்டு பேருடைய தற்கொலையை தூண்டிவிட்ட காரணத்திற்காக தான் ஜெயிலுக்கு போயிருந்திருக்கிறார் இந்த நபருக்கு பக்கபலமாக இருந்தது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இன்னைக்கு கூட இந்த நபருடைய அனைத்து செயல்பாடுகளையுமே நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கவனித்து கொண்டு நம் நாட்டு மத்திய அரசாங்கம் தான் இந்த நபரை பெயிலில் எடுத்தும் வைத்திருக்கிறது இப்போ என்னுடைய முக்கியமான கேள்வி அப்படி நீங்கள் பிஜேபியை ஆதரிக்கிற நபராக இருந்தால் முக்கியமாக பிஜேபியை ஆதரிக்கும் பத்திரிகையாளராக இருந்தால் உங்களுடைய அனைத்து அநியாயமும் நியாயமாக மாறிவிடும் இந்த நபர்கள் நீங்க கூறிவரும் ஒவ்வொரு வார்த்தையுமே நியாயப்படுத்தி பேச தொடங்கி விடுவார்கள் உங்களுக்காக பிஜேபியை சார்ந்த அனைத்து தொண்டர்களுமே ரோட்டில் இறங்கி போராட்டத்தில் இறங்கி விடுவார்கள் நீங்க செய்த அந்த அநியாயத்திற்காக குரல் கொடுக்கும் அந்த டாப் லீடர்ஷிப் உங்களுக்காக ட்விட்டர்ல உங்களுக்காக அனைத்து நியூஸ் சேனல்களிலுமே பிரஸ் மீட் போட்டு உங்களுடைய தவறை மறைக்க தொடங்கி விடுவார்கள் அதே நேரத்தில் நீங்க ஒரு உண்மையான பத்திரிகையாளராக இருந்தால் அந்த பத்திரிக்கை துறையை உங்களுடைய தன்மானத்தை காசுக்காக விற்காமல் நம் நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறிவிடும் இந்த காசுக்காக கையடிக்கும் இந்த பத்திரிகையாளர் போல் உங்களுக்கு சப்போர்ட்டர்க்காக யாருமே வரமாட்டார்கள் எந்த தொண்டனும் ரோட்டில் இறங்கி போராட மாட்டார்கள் நீங்க வருடக்கணக்காக ஜெயிலில் இருந்தா கூட உங்களுக்கு யாருமே பெயில் கூட வழங்க மாட்டார் இந்த நேரத்தில் இந்த கேள்விகளை கேட்கிறேன் பேசுவதற்கான அவசியம் ஏற்பட்டுள்ளது கேரளாவை சார்ந்த ஒரு மிக உண்மையான பத்திரிகையாளர் தன்னுடைய வேலையை பார்த்து வந்த அந்த பத்திரிகையாளரை அவருடைய வேலையை பார்க்க விடாமல் உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அவருக்கு பெயிலை கூட கொடுக்காமல் அவருடைய பெயில் பண்ணிவிட்டது நான் பேசுவது கேரளாவை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் சித்திக் கப்பன் அவர்களை பற்றி உங்களுக்கு ஆரம்பத்திலேயே காட்டின அந்த வீடியோ பதிவை மீண்டும் ஒருமுறை முறை பார்த்து விடுங்கள் அகங்காரத்தில் மூழ்கிய அர்ணப் கோசாமியின் இந்த படங்கள் மகாராஷ்டிராவில் ஒரு ஜெயிலிருந்து வெளியில் வந்த இந்த வீடியோ காட்சி ஒரு நபர் ஐபிசி முன்னூத்தி ஆறில் ஜெயிலில் அடைக்கப்பட்டார் நபர்களுடைய தற்கொலைக்கான அந்த வழக்கு இரண்டு நபர்களை தற்கொலைக்காக தூண்டிவிட்ட அந்த வழக்கு அந்த வழக்கில் வெளியில வந்த அர்ணப் கோசாமிக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ போன்ற அந்த வரவேற்பு அங்கே இருந்தது இந்த வரவேற்பை ஆர்கனைஸ் பண்ணது பிஜேபியை சார்ந்த தொண்டர்கள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த அந்த தீர்ப்பை பத்தி தான் பார்க்க இருக்கிறோம் ஒரு புறம் ப்ரோ பிஜேபியான அர்ணப் கோஸ்வாமிக்கு கிடைத்த இந்த தீர்ப்பு இன்னொரு நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தை பார்த்து பிஜேபியை பார்த்து கேள்வி கேட்கும் இன்னொரு கிடைத்த அந்த தீர்ப்பு இரண்டு தீர்ப்பையுமே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தான் பிஜேபி நீங்க ப்ரோ பிஜேபியான பத்திரிகையாளராக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் அந்த தீர்ப்பு அதே நீங்க கேள்வி கேட்கும் பத்திரிகையாளராக இருந்தால் உங்களுடன் என்னெல்லாம் நடக்கும் என்ற அந்த பார்வையும் பார்க்க இருக்கிறீர்கள் அர்ணப் கோஸ்வாமி வர்சஸ் சித்திக் கப்பன் இவர்களை பற்றி தான் இன்னைக்கு முழுமையாக பார்க்க இருக்கிறோம் முதலில் அர்ணப் கோசாமி அர்ணப் கோஸ்வாமிக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன தீர்ப்பை வழங்கினார்கள் அர்ணப் கோஸ்வாமிக்காக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்னெல்லாம் கூறினார்கள் என்று முதலில் பார்த்து விடலாம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா லீவ் நாள் என்று கூட பாராமல் அர்ணப் கோஸ்வாமிக்காக அமர்ந்தது அர்ணப் கோஸ்வாமியுடைய இந்த வழக்கு ஒரு வெக்கேஷன் பெஞ்ச் ஜஸ்டிஸ் சந்திரசூட் மற்றும் இந்திரா பானர்ஜி அவர்கள் பார்த்தார்கள் அவர்கடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் டார்கெட்ஸ் தே மஸ்ட் தென் தட் இஸ் எபெக்ஸ் லிபர்டி எப்பெல்லாம் மாநில அரசாங்கம் ஒரு தனிநபரை டார்கெட் செய்து அவருடைய உரிமை அவருடைய பேச்சுரிமை அவருடைய சுதந்திரத்தை பறிக்கிறார்களோ அப்பெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அவருடைய ஃப்ரீடமை அவருடைய சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்காக முன் வந்துவிடும் எவ்வளோ அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனால் இதே அழகான ஸ்டேட்மெண்ட் நம் நாட்டில் உள்ள அனைத்து நபருக்குமே சுப்ரீம் கோர்ட் வழங்குமா இதே ஸ்டேட்மெண்ட் நம் நாட்டில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இந்த சூசைட் நோட்டை பார்த்து விடுங்கள் அன்வயன் நாயக் என்கிற இந்த இன்டீரியர் டிசைனர் தற்கொலைக்கு முன் எழுதிய இந்த நோட் முக்கியமாக அர்ணப் கோஸ்வாமியை ரிபப்ளிக் டிவியோடைய எடிட்டர் அர்ணப் கோஸ்வாமி எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்காமல் என்னை விட்டார் என்று எழுதியிருக்கிறார் இன்னொரு நபரான ஃபிரோஸ் ஷேக் நான்கு கோடி ரூபாய் இன்னொரு நபர் நிதிஷ் சாரதா ஐம்பத்தி லட்சம் ரூபாய் இந்த அன்பாய் நாயக் என்கிற நபரை ஏமாத்தியிருக்கிறார் கடன் தொல்லை தாங்காமல் அன்பாய் நாயக் மற்றும் அவருடைய தாயார் இரண்டு பேருமே சூசைட் தற்கொலை செய்துவிட்டார் இந்த அர்ணப் கோஸ்வாமியை ஜெயிலில் அடைத்தது மகாராஷ்டிரா போலீஸ் அதற்காக அர்ணப் கோஸ்வாமியுடன் மற்ற இரண்டு பேருக்குமே பெயில் கிடைத்துவிட்டது இப்போ இன்னொரு நபரான இன்னொரு பத்திரிகையாளரான சித்தி கப்பனுடைய வழக்கையும் பார்த்து விடலாம் த சிஜே செட் தட் த கோர்ட் வாஸ் ட்ரைங் டு டிஸ்கரேஜ் ஆர்டிகல் தேர்ட்டி டூ ரைட் சச் மேட்டர்ஸ் இன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் wanted சச் மேட்டர்ஸ் டு கோ டு த relevant ஹை கோர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் India கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் Article தேர்ட்டி டூக்கு கீழே வரும் இது போன்ற வழக்குகளை நாங்கள் விசாரிக்க மாட்டோம் என்று இது போன்ற வழக்குகளை ஹைகோர்ட்டிலேயே முடித்து கொள்ளுங்கள் என்று அந்த ஸ்டேட்மெண்ட்டை வழங்கியது சிஜிஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இண்டியா இதே அர்ணப் கோஸ்வாமியின் வழக்கில் எந்த விதமான 32 தேர்ட்டி டூவை பற்றி பேசப்படவில்லை அர்ணப் கோஸ்வாமியையும் ஹைகோர்ட்டில் போய் உங்களுடைய வழக்கை முடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேட்டுக்கொள்ளவில்லை சித்திக் கப்பன் வழக்கை மட்டும் ஹைகோர்ட்டில் விசாரிக்குமாறு அதே அர்ணப் கோஸ்வாமியுடைய வழக்கை அவர்களே தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள் அவர்களை பெயிலும் கொடுத்து விட்டார்கள் சித்திக் கப்பனுக்கு எந்த விதமான இன்ட்ரீம் பெயிலும் கிடைக்கவில்லை அர்ணப் கோஸ்வாமிக்கு பெயில் கிடைத்துவிட்டது யார் இந்த சித்திக் கப்பன் எதற்காக உத்தரப்பிரதேச அரசாங்கம் இவரை அரெஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறது சித்திக் கப்பன் கேரளாவை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் ஆத்திரசில் நடந்த அந்த கொடூர சம்பவத்தை அந்த பெண்ணின் கொலையை ரிப்போர்ட் செய்வதற்காக அங்கு சென்றபோது பார்டரிலேயே அதாவது உத்தரப்பிரதேஷ் பார்டரிலேயே மடக்கி பிடித்து விட்டது உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் அங்கே உள்ள யோகி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் அர்ணப் கோஸ்வாமியின் வழக்கு மற்றும் இந்த சித்தி கப்பனுடைய வழக்கு என்னதான் கனெக்ஷன் இருக்கிறது ஒன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது அன்று பாம்பே ஹைகோர்ட் அர்ணப் கோஸ்வாமியுடைய அந்த பெயில் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டார்கள் அன்பாய் நாயக் கடைசியாக எழுதிய அந்த சூசைட் நோட்டில் அர்ணப் கோஸ்வாமியுடைய பெயர் எழுதப்பட்டது அதன் காரணமாக தான் அர்ணப் கோசாமி ஜெயிலில் அடைக்கப்பட்டார் இதுதான் அர்ணப் கோசாமி மேலே போடப்பட்ட அந்த வழக்கு ஆனால் இதே வழக்கை நம் நாட்டு பிஜேபி நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இன்னொரு ஒரு வித்தியாசமான முறையில் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள் பிரஸ் அண்ட் ஃப்ரீடம் முடக்கப்பட்டது இந்த பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரம் அளிக்கப்பட்டு விட்டது நம் நாட்டு பத்திரிகையாளர்கள் மிகவும் டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இருக்கிறார்கள் அர்ணப் கோஸ்வாமியை சிக்க வைத்திருக்கிறார்கள் என்ற பல குற்றச்சாட்டை வைத்தது பிஜேபி அரசாங்கம் இன்னொரு புறம் சித்திக் கொப்பனின் கதை ஹாத்ரஸில் நடந்த அந்த கொடூர சம்பவத்தை ரிப்போர்ட் செய்ய போகிற போது உத்தரப்பிரதேச அரசாங்கம் அங்கே உள்ள பார்டரிலியே இவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டார்கள் இவர் மேலே மிகவும் சீரியஸான சார்ஜஸ்கள் போடப்பட்டது செடிஷன் சார்ஜஸ் அதாவது தேச துரோக வழக்கு யூஏபிஏ Unlawful ஆக்டிவிட்டீஸ் Prevention Act நைன்டீன் சிக்ஸ்டி செவன் படி சித்திக் குப்பன் மற்றும் இவருடைய பயணம் செய்த இன்னும் ரெண்டு ரிப்போர்ட்டர்களை இன்னும் ரெண்டு பத்திரிகையாளரை அரேஸ்ட் பண்ணது உத்தரப்பிரதேச அரசாங்கம் காரணம் ஹாத்ரஸில் நடந்த அந்த கொடூர சம்பவத்தை உண்மையான முறையில் ரிப்போர்ட்டிங் செய்ய போன அதே முயற்சிக்காக ஒரு பெண் ரேப் செய்யப்பட்டது அந்த பெண்ணுடைய முதுங்கெலும்பை உடைத்து விடுகிறார்கள் அந்த பெண்ணுடைய நாக்கை அறுத்து விடுகிறார்கள் ஒரு சில நாட்களுக்குப் பெண் அந்த பெண் இறந்து விடுகிறார் ஒட்டுமொத்த இந்தியாவே கண்கலங்கி நின்ற அந்த நேரத்தில் இந்த நபர்கள் அந்த பெண்ணுடைய உண்மையான கதையை வெளிகொண்டு வரும் அந்த முயற்சியில் இறங்கினார்கள் அந்த முயற்சி உத்தரப்பிரதேச அரசாங்கத்திற்கு எதிரான முயற்சியாக இருந்தது அந்த இடத்தில் உயர்ஜாதி நபர்களுக்கு எதிரான முயற்சியாக இருந்தது நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான முயற்சியாக இருந்தது நம் நாட்டு பிஜேபி கட்சிக்கு எதிரான முயற்சியாக இருந்தது அதனால் இவர் திரேஷ துரோகியாக மாறிவிட்டார் ஒரு பெண்ணுடைய உயிர் கூட இந்த நபர்களுக்கு தெரியவில்லை இந்த நபர் தன்னுடைய வேலையை உண்மையான முறையில் பார்க்க முயற்சிக்கும்போது அந்த அரசாங்கம் இவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டது சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எஸ் ஏ பாப்டே அவர்கள் கப்பனுடைய வழக்கை இருபது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது மாற்றிவிட்டார் அவருக்கு பதினாறாம் தேதி எந்த விதமான இன்ட்ரம் பெயிலும் கிடைக்கவில்லை நாளைக்கு இந்த வழக்கம் மீண்டும் வருகிறது நாளைக்கு கப்பன் அவர்களுக்கு பெயில் கிடைக்கிறதா இல்லையா என்றுதான் பார்க்க வேண்டும் அர்ணப் கோஸ்வாமி வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து விடுங்கள் ஐ டோன்ட் வாட்ச் இஸ் சேனல் வாட் எவர் பி ஹிஸ் ஐடியாலஜி பட் இஃப் இன் திஸ் கேஸ் கான்ஸ்டியூஷனல் கோர்ட் டு நாட் இன்டர்ஃபேர் டுடே வி ஆர் டிராவலிங் தி பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அன்டெனைபிளி ஜஸ்டிஸ் சந்திரசூட் இன்னைக்கு இந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிடவில்லை என்றால் நாம் அழிவின் பாதையை நாடி போய்விடுவோம் அர்ணப் கோஸ்வாமியை மறந்துவிடுங்கள் நானும் அவருடைய புரோகிராமை பார்ப்பதில்லை உங்களுக்கு அவரை பிடிக்கவில்லை என்றால் அவரின் புரோகிராமை பார்க்க வேண்டாம் மிகவும் அருமையான ஸ்டேட்மெண்ட் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் மதிக்கிறோம் இதே தான் நாங்களும் கூறி வருகிறோம் பிரசாந்த் கனோஜியா போன்ற பத்திரிகையாளருடைய ட்வீட் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் பிரசாந்த் கனோஜியா போன்ற நபருடைய அந்த கட்டுரை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை நீங்க படிக்க வேண்டாம் அந்த ட்வீட்டை நீங்க பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு உமர் காலித் ஜேனியுடைய ஒரு மாணவர் அவர் பேசும் அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் பேசிவரும் அந்த மேடை பேச்சு உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை பார்க்க வேண்டாம் அதை கேட்க வேண்டாம் ஆனால் உமர் காலித் பேசின அந்த வார்த்தைகளுக்கும் பிஜேபி லீடர் கபில் மிஸ்ரா பேசின வார்த்தைகளுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது அவர்கள் பேசின இந்த வீடியோ பதிவை முதலில் பார்த்துவிடுங்கள் நான் உங்கள் அனைவருடைய பிஹாஃபில் ஒரு வார்த்தையை கூறுகிறேன் ட்ரம்ப் திரும்ப போகும் வரை நாங்கள் அமைதியாக இருப்போம் ஆனால் அதற்கு பெண் நீங்கள் நினைத்தால் கூட நாங்கள் அமைதியாக இருக்க நான் வன்முறையின் பதிலை வன்முறையால் கொடுக்க மாட்டேன் அவர்கள் வெறுப்பை பரப்பினால் நான் அன்பை பரப்புவேன் அவர்கள் கம்பால் அடித்தால் நான் தேசிய கொடியை கையில் எடுப்பேன் அவர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்தினால் நான் கான்ஸ்டியூஷனை கையில் எடுப்பேன் அவர்கள் என்னை ஜெயிலில் அடித்தால் சாரே ஜஹாஸ் யச்சா என்கிற பாடலை பாடுவேன் பாடிக்கொண்டே கொண்டே ஜெயிலில் போடமா ஆனால் இந்த நாட்டை பிரிக்க விட மாட்டேன் ஓமர் காலித் ஜேஎன்யு மாணவர் நம் நாட்டுடைய ஒற்றுமைக்காக ஹிந்து முஸ்லீம் என்கிற பிரிவினை வேண்டாம் அனைவருமே ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த பேச்சுக்காக அவருக்கு கிடைத்த பரிசு யூஏபிஏ செடிஷன் சார்ஜஸ் டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் மேலே போடப்படுற அந்த செக்ஷன் பிரகாரம் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு மாணவரை அரெஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறது இன்றைக்கி கூட இந்த மாணவர் டெல்லியில் உள்ள ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இன்னொரு புறம் பிஜேபியை சார்ந்த ஒரு லீடர் கபில் மிஸ்ரா அவர்கள் டெல்லி கலவரத்தின் போது போலீஸார்களுக்கு முன்னாடி மக்களை தூண்டிவிட்ட இந்த நபர் அந்த தூண்டிவிட்ட காட்சி வீடியோ பதிவாக அவரே வெளியும் விட்டிருக்கிறார் அதற்கு பின் கூட எந்தவிதமான விதமான வழக்கும் அவர் மேலே பதியப்படவில்லை டெல்லி கலவரத்தில் அறுபதுக்கும் மேலே நபர்கள் தன்னுடைய உயிரை எழுந்திருக்கிறார்கள் கபில் மிஸ்ராவுடைய பெயர் சார்ஜ்ஷீட்டில் கூட வரவில்லை கபில் மிஸ்ரா மேல எந்த விதமான வழக்கும் பதியப்படவில்லை நாட்டின் ஒற்றுமைக்காக போராடி வரும் ஒரு மாணவருக்கு எடிஷன் நாட்டை பிரித்து ஆளும் அந்த வேலையை இறங்கி அந்த நம் நாட்டு மக்களை தூண்டிவிடும் வேலையை பார்த்து வந்த கபில் மிஸ்ராவிற்கு எந்த விதமான வழக்கும் இல்லை இன்னும் ஒரு சில ஆதாரங்களை காட்டுகிறேன் முதலில் அர்னப் கோஸ்வாமியுடைய வழக்கு இவர் மேல் போடப்பட்ட அந்த வழக்கு அமெண்ட்மெண்ட் டு சூசைட் அதாவது ஒரு நபரை தற்கொலைக்காக தூண்டிவிடுற அந்த வழக்கு ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் சிக்ஸ் பிரகாரம் இவரை அரேஸ்ட் பண்ணார்கள் வெறும் ஒரே ஒரு நாள் தான் இந்த வழக்கை விசாரிக்கப்பட்டது அந்த ஒரே நாளில் இன்றும் பேலும் இந்த நபருக்கு கிடைத்து விட்டது வெறும் ஏழே ஏழு நாட்கள் தான் அர்ணப் கோஸ்வாமி ஜெயிலில் இருந்திருக்கிறார் இன்னொரு புறம் சுதா பாரத்வாஜ் அவர்கள் இவர் மேல போடப்பட்ட அந்த பீமா பீமா கேஸ் இந்த கேஸில் இன்றைய வரை இந்த பெண்மணிக்கு எந்த விதமான பெயிலும் கிடைக்கவில்லை இந்த பெண்மணி நினைத்திருந்தால் அமெரிக்காவில் ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் இந்த பெண்மணி நம் நாட்டு மக்களுக்காக தன்னுடைய சுகமான வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு இந்தியாவிற்கு வந்து நம் நாட்டு ஆதிவாசிகளுக்கு நம் நாட்டு தலித்களுக்கு சேவை செய்து வந்த இந்த பெண்மணிக்கு கிடைத்தது ஜெயில் இன்னைக்கு எட்நூத்தி பன்னெண்டு நாட்கள் ஆகிவிட்டது இன்னையர்தி இந்த பெண்மணிக்கு எந்த விதமான பெயிலும் கிடைக்கவில்லை இன்னொரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வரவரராவர்கள் இவரும் பீமா கோரேகாம் வழக்கில் தான் அடைக்கப்பட்டிருக்கிறார் இவருடைய பெயிலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது எட்நூற்றி பன்னெண்டு நாட்களாக இவரும் ஜெயிலில் தான் இருக்கிறார் எண்பது வயதான அவர்களுடைய மனநிலை மிகவும் மோசமாக இருக்கிறது அவர் தன்னுடைய ஞாபக சக்தியை இழந்து விட்டார் ஒரு பைத்தியக்கார நிலையில்தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எட்நூத்தி பன்னெண்டு நாட்களாக ஜெயிலில் வாழ்ந்து வரும் வரவர ராவோடைய நிலைமை தன் படுக்கிற படுக்கையிலேயே சிறுநீரை கழித்து விடுகிறார் இந்த முதியோர் ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் கூட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு பெயிலை கொடுக்க மறுத்துவிட்டது எட்நூற்றி பன்னெண்டு நாட்கள் எண்பது வயதான முதியோருக்கு பெயில் கிடைக்கவில்லை ஆனால் ஒரு பிஜேபிக்காக கையெழுத்தி வரும் இந்த பத்திரிகையாளரான அர்ண கோஸ்வாமிக்கு வெறும் ஏழு ஏழு நாட்களில் ஒரே ஒரு வார்டி அவருடைய வழக்கை விசாரித்து அவருக்கு பெயில் கொடுத்து விட்டது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நம் நாட்டு மக்களுக்காக சேவை செய்து வந்த இன்னொரு ஆக்டிவிஸ்ட் ஆனந்த் டெல்தும்புடே அவர்கள் கடந்த நூற்றி எண்பத்தி ஒம்பது நாட்களாக ஜெயிலில் இருக்கிறார் இவரும் பீமா கோரேகாவ் வழக்கில் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் இன்னொரு நபர் பிரசாந்த் கனோஜியா ஒரு இண்டிபெண்டன் ஜேர்னலிஸ்ட் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு ட்வீட்டை போட்ட ஒரே காரணத்திற்காக இந்த நபருக்கும் ஜெயில் கிடைத்தது அறுபத்தி நாலு நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறார் பிரசாந்த் கனோஜியா அவர்கள் ஒரு சூசைடுக்காக ஒரு தற்கொலைக்காக தூண்டிவிட்ட அர்ணப் கோஸ்வாமி போன்ற நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரவேற்பு சூப்பர் ஹீரோ போன்ற வரவேற்பாக இருக்கிறது ஆனால் உண்மையாகவே நம் நாட்டிற்காக போராடி வந்த இந்த நபர்களுக்கு ஜெயிலிலிருந்து வெளியே வரக்கூட இல்லாமல் இருக்கிறது இப்போ என்னுடைய கடைசி கேள்வி நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நம் நாட்டு பிஜேபி கட்சிக்கு சாதகமாக அவர்களை சப்போர்ட் பண்ணி வரும் பத்திரிகையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயம் நியாயமாக அல்ல நம் நாட்டிற்காக போராடி வரும் இந்த ஆக்டிவிஸ்ட்கள் நம் நாட்டிற்கு உண்மையாகவே வேலை பார்த்து வரும் இந்த பத்திரிகையாளர்கள் நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து உண்மையான கேள்வி கேட்டு வரும் இந்த பத்திரிகையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தண்டனை அவர்களுடைய வாழ்க்கை நரகமாக மாறி வரும் இந்த வாழ்க்கை நியாயமா நம் நாட்டுடைய லா அண்ட் ஆர்டர் அனைவருக்குமே சமமான முறையில் தான் நடந்து வருகிறதா அல்ல நம் நாட்டுடைய லா அண்ட் ஆர்டர் தனித்தனி மனிதர்களுக்கு தனித்தனியாக தான் அந்த தீர்ப்பை வழங்கி வருகிறதா இந்த கேள்விக்கு நீங்கள் உண்மையான முறையில் பதில் அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்